வேற எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத மாஸ் ஓப்பனிங் ரெண்டு பார்ட்டுக்கு பட்ஜெட் மொத்தமா அள்ளின சாதனை மணிரத்னம் டிரக்ஷன்ல லைக் ஆர் ப்ரொடக்ஷன்ல உருவான பொன்னியின் செல்வன் செப்டம்பர் தேர்ட்டியத் அன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகி ஏராளமான விமர்சகங்கள் அண்ட் ஊடகங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் நாவலை படிச்ச எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு குவிஞ்சிட்டு வரதால இந்த படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம் படம் வெளியான படம் எண்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படிச்சது அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு நாள் இந்த படம் முந்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கும் அஞ்சாவது நாளான வசூலை சேர்த்து இந்த படம் முந்நூற்றி கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு தொடர்ச்சியாக ஹாலிடேஸ்ன்றதுனால இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமாக வந்துட்டு இருக்கிறதால இந்த வாரத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த வசூல் ஐநூறு கோடி எட்டுனு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இந்த நிலையில கடந்த நாலு நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் நூறு கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கிறது பொன்னியின் செல்வன் தமிழ்ல வேற எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத மாஸ் ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் கமல்ஹாசனோட விக்ரம் படம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ண நிலையில அந்த படத்தோட லைஃப் டைம் வசூல பொன்னியின் செல்வன் பத்து நாள்ல முறியடிச்சிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வசூல் வேற எந்த படத்தாலையும் முறியடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய வசூலை எட்டணும் ட்ரேடிங் வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பெரிய வெற்றி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்றதும் அதனால பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வசூலை செகண்ட் பார்ட் மட்டுமே முறியடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடிங் வட்டாரங்கள்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஹாலிடேஸ் இருக்கிறதுனால இந்த படம் இதுவரைக்கும் தமிழ் சினிமா செய்யாத ஒரு வசூல் சாதனை செய்யணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பொன்னின் செல்வன் படத்தோட ரெண்டு பார்ட்டோட பட்ஜெட் ஐநூறு கோடினு சொல்லப்பட்ட நிலையில பர்ஸ்ட் பார்ட்டே ஐநூறு கோடியை வசூலிச்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மொத்தத்துல இந்த படம் தமிழ் திரையுலகுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு உலகம் ஃபுல்லா வசூல்ல சாதனை செஞ்சிட்டு வரதுன்றது முக்கியமான ஒரு விஷயம் பொன்னின் செல்வன் கிளைமேக்ஸ்ல சம ட்விஸ்டோட முடிச்சு அதோட செகண்ட் பார்ட்காக ரசிகர்களை வரித்தனமா வெயிட் பண்ண வச்சிருக்காரு மணிரத்னம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க பொன்னியின் செல்வன் படத்துல சின்ன குறை இருந்தாலும் பெரிய அளவுல டேரக்டர் மணிரத்னம் எங்கேயும் சொதப்பல சோழர்களோட வரலாற்றை அப்படியே திரையில படமா காட்டியிருக்க நிறையாவே அவர் மெனக்கெட்டு தெரியும் that ஆரம்பத்தில் சிஜி சொதப்பெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீலங்கால இருந்து அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் திரும்பி வர கப்பல் சண்டை காட்சியோட ஃபர்ஸ்ட் எல்லாம் மிரட்டி எடுக்குது கப்பல் காட்சி சண்டை முடிஞ்சதும் நிலவர அந்த அமைதியோட அடுத்த பார்ட் அடுத்த வருஷம் வருஷமே வெளியாகுன்ற சந்தோஷ செய்தியும் கொடுத்து ரசிகர்களை திக்குமுக்காட செஞ்சிருக்காரு டேரக்டர் மணிரத்னம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல்ல சம்மர் ட்ரீட்டா இந்த பொன்னியின் செல்வனோட பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க ஆதித்த கரிகாலன் வச்சு கிளைமேக்ஸ் முடியும் ரசிகர்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலையில டேரக்டர் மணிரத்னம் ம டைட்டில் கேரக்டர் வச்சு முடிச்சிருக்கிறது ரசிகர்களை மெய் இருக்க வச்சிருக்கு ஜெயம் ரவி கார்த்தி விக்ரம் ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா சரத்குமார் பார்த்திபன் ஜெயராம்னு எல்லாரும் அவங்களோட நடிப்புல ரசிகர்களை வியக்க வச்சிருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்தோட ரெண்டு பார்ட்டோட படப்பிடிப்பையும் ஒரே மூச்சுல நூத்தி ஐம்பது நாள் முடிச்சு அசத்தி இருக்காரு டைரக்டர் மணிரத்னம் சீன்ஸ்ல பிரம்மாண்டத்துக்கு அதிகமா செலவு பண்ணாம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு மணிரத்னம் சிறப்பான நடிகர்களை தேர்வு பண்ணது காரணமா இத்தனை வேகமா ரெண்டு பார்ட்டும் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷாவோட நடிப்பு மெய் இருக்க வச்சிருக்கு